மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, 22ஆம் தேதி உங்களுக்கு குருவாகப்பட்டவர் பெயர்ச்சியாக உங்கள் ராசியில் தான் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் ராகு, அதே போன்று 7ஆம் இடத்துல கேது இருக்கார். குரு பகவான் 22ஆம் தேதி வரார். மேஷராசிக்கு எப்படி இருக்குது, ஆனால் சனி பகவானுடைய பார்வை இருக்குது பார்த்தல, அதுதான். ஸோ எல்லாம் நல்லா இருந்தாலும் சில நேரங்கள் சில காரியங்களில் சில யதார்த்த தட்டுப்பாடுகள் இருந்துகிட்ருக்கு. 7ல் கேது இருந்தால் கணவர் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்துருக்கக்கூடியதாக இருக்குது. எந்த வேலையுமே 1-3 முறை முயற்சி செய்து அந்த வேலையை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் யாருக்கா மருந்து கொடுத்து யாருக்கா உடல் உபாதைகள் அவங்கள பார்த்து கவனிச்சிட்டிங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் சிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்களில் தடைகளான விஷயங்களை நீங்கள் திருப்பி முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஷோரூம் வச்சுருக்கவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. 6ஆம் இடத்திற்குண்டான புதன் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. ஆனால் மருத்துவ சில நரம்பு சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க சற்று கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அன்பர்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய இதயம்னு சொல்லுவாங்க. சரராசி எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா பல வேலைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இதில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரீஷியன் சம்பந்தமாக, அதே மாதிரி ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, நெருப்பு கேட்ரிங் சம்பந்தமான துறைகள், உணவு சம்பந்தமான துறைகளில் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலும் நல்ல முன்னேற்றங்கள் சூழ்ந்து வரக்கூடிய, காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருந்துன்னு இருக்கக்கூடியதாகவும், நினைத்த இடத்தில் பதவி கிடைக்கிறதுக்கும் நினைத்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் அனுகூல்யமாக இருந்துருக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் யாராவது ஒரு வார்த்தைகள் சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் சென்சிட்டிவாக மனசில் எடுத்துப்போ, என்ன இப்படி சொல்லிவிட்டாலே அப்படி சொல்லிவிட்டாலே அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நல்லது பண்ணியும் சில நேரங்களில் எதார்த்த கெட்டது வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை குரு மேலே பட்டிருக்கு. சனி பார்வை குரு மேலே பட்டால் நல்லதாக கெட்டதாக 50% சில விஷயத்துக்கு நல்லது, 50% சில விஷயங்களுக்கும் உபாதைகள். ராகு அந்த இடத்துல இருக்கங்காட்டி கூடவே சில நேரங்களில் நல்லவர்களாக தெரிந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதில் நம்ம வந்து ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளுக்கு தோல் சம்பந்தமான உபாதை, உங்களுக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. சர்ஜனாக இருந்துட்டுருக்கவங்க, மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டுருக்கவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்குது. சித்தா ஆயுர்வேதிக் சம்மந்தமான மருத்துவராக இருந்துட்டுருக்கவங்க, நர்சிங் லைன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு முயற்சி பண்ணி எப்படியாவது நான் வந்து ஜெயித்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் கூடி வரும், கவலை வேண்டாம். இந்த வருடத்தில் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துன்னு இருக்கும். மூத்தவர்கள் சகோதர சகோதரிகள் கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் அவளுக்கு சில பயமான ஆயுள் நமக்கு இருக்குமா, ஏதாவது உடல் உபாதைகள் வந்துருமாங்கிற பயம் அப்பப்போ இருந்துருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு திறமை உண்டு, வெற்றி உண்டு, கவலை வேண்டாம்.